கல்லூரியில் சேர்க்கைக்கு தயாராகி இருக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் கவனத்திற்கு 2024 ஆண்டுக்கான பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் மே மாதம் 6 வரவுள்ளது என்பதை அறிவோம். இந்த 2024-2025 கல்வி ஆண்டில் கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம் மற்றும் சட்ட கல்லூரிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று உள்ளவர்கள் முக்கியமான விஷயங்களை முதலில் சரி செய்து வைத்துக் கொள்வது கடைசி நேர அலைச்சலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். மாணவர்களின் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ 10, ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ 4 எடுத்து வைத்துக் கொள்ளவும். மேலும் அவற்றை டிஜிட்டல் வடிவிலும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். மாணவர்கள் பெயரில் ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் சேமிப்பு கணக்கு ஒன்று துவக்கி வைத்துக் கொள்ளவும். வங்கி கணக்கு துவங்க பான் கார்டு இல்லாதவர்கள் விடுமுறையில் விண்ணப்பித்து எடுத்துக்கொள்ளலாம். பிறப்பு சான்றிதழ் ஒரிஜினல் இல்லாதவர்கள் பஞ்சாயம் போர்ட், நகராட்சி, மாநகராட்சி ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பித்து புதிய பிறப்பு சான்றிதழ் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. ஜாதி சான்றிதழ் இல்லாதவர்களும் ஒரிஜினல் தங்கள் கைவசம் இல்லாதவர்களும் இந்த சமயம் புதியது ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளவும். இந்த சான்று தற்போது QR கோடுடன் கூடிய டிஜிட்டல் PDF வடிவில் கொடுக்கப்படுகிறது. இந்த சான்றிதழ் கல்லூரியில் அரசு இடம் ஒதுக்கீட்டில் இடம் கிடைக்க தேவை. மேலும் கல்வி உதவி தொகைக்கு விண்ணப்பிக்க இது தேவை. பிறப்பிட சான்றிதழ் இல்லாதவர்கள் புதியது ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளவும். இந்த சான்று தற்போது QR கோடுடன் கூடிய டிஜிட்டல் வடிவில் கொடுக்கப்படுகிறது. இந்த சான்றிதழ் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தி பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் அரசு இட ஒதுக்கீட்டில் இடம் கிடைக்க தேவை. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை தகுதியானவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்லூரி கட்டணத்தில் சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறது. வருமான சான்றிதழ் தேவையுள்ளவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளவும். இது பள்ளி கல்லூரிகளின் கல்வி உதவித்தொகை மற்றும் வருவாய் வழி தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தேவை. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ் தேவையுள்ள மாணவர்கள் இப்பொழுதே இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பித்து வாங்கி வைத்துக் கொள்ளவும். 1-2 வாரங்களுக்குள் கிடைத்துவிடும். நீட் தேர்வு மற்றும் மருத்துவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் போட்டோ மற்றும் கைரேகைகளை டிஜிட்டல் வடிவில் ஸ்கேன் செய்து வைத்திருக்க வேண்டும். மேலும் பெற்றோர்களின் ஜாதி சான்றிதழும் தேவை. பெற்றோர்களுக்கான அறிவுரை: மாணவர்களின் பெயர்கள் இதுவரை ரேஷன் கார்டு எனும் குடும்ப அட்டையில் சேர்க்காதவர்கள் இப்பொழுதே சேர்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்களின் மாற்று சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் எல்லா சான்றிதழ்களையும் ஜெராக்ஸ் எடுத்து வீட்டிலும் அல்லது எல்லா சான்றிதழ்களையும் கணிப்பொறியியல் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளவும். குறைந்தது எல்லாவற்றிலும் 10 காப்பிகள் தேவை. பிள்ளைகளுக்கு பிளஸ் டூ பரீட்சை முடிவுகள் வரும் முன்பாக தாங்கள் பிள்ளைகளை எந்த கல்லூரியில் எந்த பாடப்பிரிவில் சேர்ப்பது என பேசி தீர்மானம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களின் பெயர்கள், பிறந்த தேதி, முகவரி, பெற்றோர்களின் பெயர்கள் எல்லா சான்றிதழ்களிலும், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களிலும் எழுத்து பிழையின்றி சரியாக ஒரே மாதிரியாக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். கல்லூரி சேர்க்கை தகவல்களை நாளிதழ், TV மற்றும் தொடர்புடைய இணையதளம் மூலம் அறிந்து வரவும். தற்போது பெரும்பாலான கலை, அறிவியல், பொறியியல், சட்டக்கல்லூரி படிப்புகளுக்கு சேர்வதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பெரும்பாலான தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை விண்ணப்ப விநியோகம் ஆன்லைன் பதிவை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டன. பிளஸ் டூ ரிசல்ட் வெளியான சில தினங்களில் பொறியியல் கலந்தாய்வு, பொது மருத்துவ கலந்தாய்வு மற்றும் வேளாண் படிப்புகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோசிட்டி TV-யை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.